இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலோட முடிவில் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத்தனை தடவை கோபி வந்து இன்னொரு தடவை நீ மட்டும் இந்த பிஸ்னஸ் பண்ணனா அவ்வளோதான், நீ மட்டும் இப்படி பண்ணலான்னு போன, ஏதாவது சாப்பாட்டை தூக்கிட்டு வெளில போன அப்படின்னு மிரட்டினதுக்கப்புறமும் அது எதையுமே கண்டுக்காமல் கூலாக கிளம்பி ஜாலியாக வந்து பாக்கியா கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் வந்து ராமமூர்த்தி குடித்த தைரியத்தான் காரணமாக போயிட்டாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதை புலம்புவாங்க. அதை ஒவ்வொருத்தவங்களும் அதுவும் ஓன் பிஸ்னஸில் பிரச்சனைனா நீ தான் பார்த்துக்கணும்னு அடிக்கடி கோபி சொல்லுவார்ல. இந்த தடவையாச்சும் எழில் யாருடைய உதவியும் இல்லாமல் சூப்பராக அவங்களாம் ஏதாச்சும் சமயோஜிதமாக யோசித்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து கோபி மாட்டிப்பாரா மாட்ட மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்னமும் நீண்டுகிட்டே தான் போகுது. ஏன்னா வந்து ஈஸியாக அவர் தப்பிச்சிட்டே இருக்காரு, ஆனால் வந்து செய்யாத குற்றத்திலலாம் பாக்கியா மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் 2 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த தடவை இதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்கள் எடுத்து அவங்க வளர்கிறத ஒரு பக்கம் காமிக்கும் போது, இன்னொரு பக்கம் ராதிகா ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து பாக்கியாட்ட பேசும்பொழுது பாக்கியாவுக்கு ராதிகாவை பற்றிய உண்மை, அதாவது ராதிகா வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவருங்கிறது கோபி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு இப்படி நீங்கள் வந்து என்ன என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திருப்பி பேசினதுக்கப்புறமா சரி போனால் போகுது அப்படின்னு வந்து பாக்கியா மன்னிச்சு, அப்போது இவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இவர் தான் ஃபோட்டோ கிட்ட காமிச்சதுக்கு பிறகு இவங்க எதுவுமே சொல்லாமல் எப்படியும் வந்து கண்டிப்பாக பாக்கியாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் ஒன்றும் பெருசாக ஆகாது, அவங்க மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம குழந்தைங்க என்ன செய்ய முடியும், இப்படி தான் வந்து தாத்தா நினச்சாரு, இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த குடும்பம் பிரிஞ்சிருன்ட்டு, ஏழிலும் அப்படி தான் நினச்சாரு, அவங்க அம்மாவோட உடம்பு என்ன வருது அம்மாவோட மனசு என்ன வருதுன்ட்டு. அதே மாதிரி பாக்கியாவும் அதை மறைச்சி வச்சுருவாங்க. மறைச்சி வச்சதுக்கு பிறகு என்றைக்கோ ஒரு நாள் மொத்தமாக வெடிப்பாங்க. இவர் எல்லாத்தையும் கொடு ஓவராக ஏதாச்சும் பேசுகிற அன்றைக்கி பலரும் ஒன்று அறைய கொடுப்பாங்களாங்கிறத பார்க்கணும். அப்படி அறை கொடுத்தா கூட ஓகேங்கிற நம்ம தான் இப்படி கதை போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்